அப்படின்னா கைமணம் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது லன்ச் டைம் அப்படின்றதுனால நான் கைமணம் ரெஸ்டாரண்ட்ல ஒரு நான்வெஜ் மீட் காம்போ வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். சோறு சோறு சோறு, எனக்கு என்ன முக்கியம், சோறு தானே முக்கியம். எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க என்ன என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சுறா புட்டு தாங்க. ஸோ அதனால நான் சுறா புட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு காடை பிடிக்கும், ஸோ அதனால் காடையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இடிச்சு தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செட்டிநாடு கிராபும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நான்வெஜ் மீல்ஸில் என்னென்னலாம் காம்போவாக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒயிட் ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ஒயிட் ரைஸோட ரெண்டு வகையான பொரியல் வச்சாங்க. அப்புறம் அஸ் யூஷுவலாக அப்பளம், உப்பு, ஊறுகாய், அப்புறம் பொடி, உண்மையான ஹோம்மேட் வந்து நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதை தாண்டி என்னென்ன குழம்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன குழம்புலாம் இருக்கேன், சிக்கன், காரக்குழம்பு, மீன் குழம்பு, எல்லாமே கருவாட்டு குழம்பு. அது ஸோ அஞ்சு வகையான குழம்பு கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து ரசம் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸு, நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு, ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர், வெறும் 99 ருப்பீஸ்க்கு இவ்வளோ வகையான வெரைட்டியாக நான் சென்னையில் சாப்பிட்டதே இல்லைங்க. அடுத்து கடைசியாக எங்கே போனாலும் இவர் தான் மாஸ்டர். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கைமணம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டே இருங்க. உங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதா, அப்போ கைமணம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. வரும்போது சும்மா வந்துடாதீங்க, 100 ரூபா பணம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகலாம். கத்திரிக்காய், நான் இப்போ கத்திரிக்காய் தொக்கு சாப்பிட்ருக்கேன். இந்த பருப்பு பொடிக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கூட்டில் நிறைய பருப்பு போட்டிருக்காங்க, பருப்பும் சுரக்காவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அப்படியே அதுவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கைமணம் ரெஸ்டாரண்ட்டை தேடி வாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சிக்னேச்சர், இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ் இருக்குங்க, இடிச்ச தந்தூரி சிக்கன். ஸோ இந்த இடிச்ச தந்தூரி சிக்கன் நீங்கள் கண்டிப்பாக லைக்